ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தானே நான் பெயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் பெயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரைக்குமே நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சரி கோர்ட்லேயும் சரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு அப்டேட் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட ராம்குமார் ஆதித்யன் அரியர் எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தார். ராம்குமார் ஆதித்யன் சார் தான் அரியர் எக்ஸாமுக்கு பீஸ் பே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு ஒரு கேஸ் போட்டிருக்கிறார். அந்த கேஸ் வந்து நாளை மறுநாள் ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நான் பெயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளை மறுநாள் அதாவது நவம்பர் 24 வரக்கூடிய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதாச்சும் வந்துட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி யூஜிசி ஏஐசிடி அண்ணா யூனிவர்சிட்டி யாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் பெயிட் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி இது வரைக்கும் கோர்ட்டில் வந்துட்டு எந்த ஒரு வாதம் வந்துட்டு வைக்க கிடையாது. ஆனால் கேஸ் போட்டிருக்க ராம்குமார் ஆதித்யன் நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அஃபிஷியலாக அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நாளை மறுநாள் ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் பெயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரும்பாலும் அரியர் எக்ஸாம்ஸ் கேன்சலேஷன் செல்லும் அப்படின்னு சொல்லி தான் ஜட்மெண்ட் வரும். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். இதே மாதிரி நான் பற்றி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தென் பாய்.